சொல்றத கூட பெண்கள் உங்க மனைவிமார்கள் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி 65 kg இருந்தேன், அவ வந்து 40 தான் இருந்தா. ஸோ அப்போ வந்து அவள் கேட்குறப்பெல்லாம் நான் தூக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 70 kg இருக்கா. அதுக்கு வந்து நான் வந்து என்ன பூதம் மாதிரி இருக்கு, இதுக்கு போயிட்டு தூக்க சொல்கிறேன் என்ன நல்லா முடியாது அப்படின்னு. அதுக்கு வந்து கோச்சிங்னு சமசாண்டை வீட்டில். அவங்க ஜிம் போகிறாங்க சார், அவங்க ஃபிட்டாகவே இருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு வடை எதனா ஆசைக்கு சாப்பிட்டா கூட நீ ஃபேட் ஆகிடுவேன், குண்டாக இருக்க, இப்போயே எதுக்கு வடை சாப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு அதை பாடி ஷேமிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். எல்லா மணி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க, ஒய்ஃபை தூக்கம் இல்லையே. இப்போ அவங்க அந்த பாப்பாக்கு ஒரு கற்பூரம் அது கொளுத்துறானா கூட அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. இப்படியே ஒரு மேட்ச் பாக்ஸை கொளுத்துவேன் அப்படி கேட்டா, இப்படியா ஒரு மேட்ச் பாக்ஸ் கொளுத்துவ அப்படின்னா அதை மட்டம் தட்ட தான் நினச்சிக்கிறாங்களா? உங்க வீட்டில் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க சார். ப்ரொடக்ஷனில் கற்பூரம் இருக்கா? மேடம் வாங்க. என்ன பஸ் ஒரே ஸ்ட்ரைக்கில் தான் பண்ணணும். இவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஆரம்பிச்சதுலேருந்து வாங்க. எஸ் ஒரே ஸ்ட்ரைக்கில் பற்ற வச்சுட்டாங்களே. எங்கே இப்போ நீங்கள் கொளுத்துங்க, ஒரே ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். இது இதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க, இதை நீங்களே செஞ்சிடலாமே. இதுக்கு எதுக்கு குடும்பத்துடைய வளர்ப்பு பற்றியெல்லாம் இழுக்கணும்? என்ன சூடத்து பக்கத்தில் தீப்பெட்டி வைக்கலாமா? என்ன வளர்த்துருக்காங்க?